அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில காரியங்களை மறப்பதென்பது எளிதல்ல. சில நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் நமக்கு நிகழ்ந்தவைகள், சில நேரத்தில் மற்றவர்கள் நமக்கு செய்தவைகள், சில நேரத்தில் மற்றவர்கள் நம்மிடத்தில் பேசினவைகள், நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்த அநேக காரியங்களை குறித்த நினைவுகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கும். அது நமக்கு மிகுந்த அசௌகரியத்தையும் மிகுந்த சோர்வையும் சஞ்சலத்தையும் கொடுக்கும். அதனால் சிலர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, எதையும் நீங்கள் வந்து மறந்துடணும், கடந்ததெல்லாம் மறந்துடுங்க, பழையதெல்லாம் மறந்துடுங்க, பழையதெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பழையதெல்லாம் வந்து எப்பொழுது நம்ம மறக்க முயற்சிக்கிறோமோ அப்பொழுதும் அதிகமாக நினைவில் வரும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட வாலிபன் ஒரு பெண்ணை விரும்பி, அதற்கு பிறகு அவனுக்கு அந்த காதல் நிறைவேறவில்லை. அவனால் அவளை மறக்கவே முடியலை. அவன் ரொம்ப சிரமப்பட்டான். பல தேவர்களுடைய ஆலோசனைகள்லாம் கேட்டான். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே அந்த பெண்ணை நான் மறந்துடணும், இனி நான் நினைக்கக்கூடாது, அதை மறந்து விடுகிற சக்தியை தாரணும். ஆனால் அவனுக்கு மறக்கவே முடியலை. அப்போ ஒரு தேவ ஊழியர்கிட்ட சொல்கிறவில்ல, தேவலி சொன்னார், நீ மறக்கணும்னு ஜெபம் பண்ண நீ ஒவ்வொரு முறையும் புதிதாக நினைக்கிறாய். அதனால் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு இனி அதற்காக நீ ஜெபமே பண்ணாத, விசுவாசத்தோடு நீ செயல்படு. மறக்க வேண்டும்னு ஜெபம் பண்ண அது நினைவில் வந்து கொண்டே இருக்கும். அப்போது சில காரியங்கள் மறப்பது கடினம். கடந்து போன எதையும் நாம் மறக்க முடியாது, நடந்துவிட்ட எதையும் நாம் மறக்க முடியாது. மனிதனுடைய வாழ்வில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் இனி நினைக்க முடியாத அளவிற்கு மறந்து விடுகிற தன்மை அவனுக்குள்ளல்ல. செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், அவைகளை நினைக்காமல் இருக்க வேண்டும். அது எப்படிங்க? மறக்கக்கூடாது, அதை மறந்து விட சொல்கிறீங்க, மறக்க முடியலை. நினைக்காமல் இருக்கிறது எப்படி? அவைகள் வருகிறதா நினைக்கிறோம். ஆம், நினைக்காமல் இருப்பதுமே அதை குறித்து நாம் மறுபடியும் நினைப்பதற்கு வாய்ப்பில்லாத அளவிற்கு வேறு காரியங்களோடு நம்மை இணைக்க வேண்டும். தேவனுக்குரிய காரியங்களை நினைக்கத்தக்கதாக தேவனோடு நம்முடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். கடந்து போன காலங்களில் நடந்த எந்த ஒன்றும் நம்முடைய நினைவலைகளை விட்டு கடந்து போவதில்லை. அவைகளை மறக்கவும் முடியாது, அது வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவைகளையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அவற்றிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். அதை எப்படி விடுதலை அடைவது? அவற்றை நினைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வேறு பல காரியங்களை நினைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். வேறு சில விஷயங்களோடு நம்முடைய எண்ணமும் நினைவும் அதிகமாக இணைந்திருக்கும் பொழுது நாம் இது போன்ற காரியங்களை திரும்ப திரும்ப நினைக்க வாய்ப்பு ஏற்படாது. எனவே நமக்கு நன்மை ஏற்படுத்த முடியாத நினைவுகள், நமக்கு நல்லதை கொண்டு வர முடியாத நினைவுகள், நமக்கு வேதனை கொடுக்கிற நினைவுகள், அவைகளையே நாம் உட்கார்ந்து நினைக்க அது நம்முடைய மனதையும் பாதிக்கும், உடலையும் பாதிக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும். எனவே ஆண்டவரே, உயர்ந்த எண்ணங்களை எனக்கு தாரும், உயர்ந்த சிந்தனைகளை எனக்கு தாரும், நான் எப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறதான காரியங்களை எனக்கு தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கவன. சங்கீதம் 119:97 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய வேதம் என்பது மிகப்பெரிய ஒரு மனமகிழ்ச்சிக்குரியதாக இருந்தது. அதனால் என்ன நடந்தது பாருங்கள். அதாவது, நாள் முழுவதும் அதுவே தியானமாக இருந்திருக்கிறது. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் சொல்லுகின்ற அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மீது பிரியம் ஏற்பட்டது. நாம் திடீரென்று மெக்கானிக்கலாக திடீர்னு பைபிளை ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கணும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவரோடு நம்முடைய விருப்பங்கள் அதிகமாகும் பொழுது, தேவனை நாம் அதிகமாக சிந்திக்கும் பொழுது, தேவனை அதிகமாக நம்முடைய வாழ்வில் காண விரும்பும் பொழுது, அவரை குறித்த நினைவுகள் நம்முடைய ஆத்துமாவலை பரிசுத்தாவின் மூலமாக உருவாகும். அப்பொழுது அவருடைய வேதத்தை குறித்த நினைவுகள் உருவாகும். அப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய நோக்கங்களை குறித்த நினைவுகள் உருவாகும். இந்த நினைவுகளை கொண்டுதான் கடந்து போன காலங்களிலே நம்முடைய வாழ்வில் நிகழ்ந்த காரியங்களை குறித்த நினைவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே மறந்துவிட முடியாது. எனவே மறக்க முயற்சிக்க வேண்டாம். தேவையானவைகளை, அவசியமானவைகளை நாம் சிந்திப்பதற்கு முன் வர வேண்டும். பிலிப்பியர் 4:8 வாசித்து பார்க்கும் பொழுது மேன்மையானவைகளை சிந்திக்கும்படியான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மேன்மையானவைகள், நற்கீர்த்திக்குரிய உரியவைகள், அன்புக்குரியவைகள், உயர்ந்தவைகள், உண்மையுள்ளவைகள், இது போன்ற காரியங்களுக்கு நேராக செல்ல வேண்டும். அவ்விதமாக செல்ல வேண்டுமென்றால் தேவனோடு நம்முடைய இணைப்புகள் அதிகமாக வேண்டும். தேவனோடு உள்ள உறவுகள் வளர வளரத்தான் சில காரியங்களை மறக்கவும் அவசியமானவர்களை நினைக்கவும் நம்முடைய மனதிற்கு நல்ல ஒரு உணர்வுகள் ஏற்படும். அந்த உணர்வை ஆண்டவர் தந்தரமே நடத்த வல்லவராக இருக்கிறார். மறக்க முயற்சிக்க வேண்டாம்,
அவசியமானவர்களை மேன்மையானவர்களை நினைப்பதற்கு தேவனுடைய கிருபையை கேட்போம், கர்த்தருமே நடத்துவார்.